அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, ஒருமுறை அல்லாஹினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலிலே சஹாபாக்களோடு பேசிக்கொண்டிருந்த நேரம் சஹாபாக்களை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கின்றார்கள். அதாவது, அந்த சஹாபாக்கள் அனைவரையும் பார்த்து ஒரு கேள்வியை கேட்கக்கூடிய நேரம் அல்லாஹினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், உங்களோடு இருக்கக்கூடிய ஒரு நபித்தோழர் அவருடைய வீட்டிற்கு அருகிலே ஒரு ஆறு ஓடிக்கொண்டே இருக்கின்றது, ஒரு நீரோடை ஓடிக்கொண்டே இருக்கின்றது. இந்த ஆற்றிலே இந்த மனிதர் ஒவ்வொரு நாளும் ஐந்து தடவைகள் குளிக்கின்றார். இவ்வாறு ஐந்து தடவைகள் குளிக்கக்கூடிய இந்த நபித்தோழருடைய உடம்பிலே ஏதாவது அழுக்குகள் இருக்குமா, ஏதாவது துர்நாற்றங்கள் வீசுமா என்று அந்த நபித்தோழர்களை பார்த்து கேட்டவுடன் அந்த நபித்தோழர்கள் கூறினார்கள், அதாவது அல்லாஹினுடைய தூதரே, இந்த மனிதர் ஒவ்வொரு நாளும் குளிக்கின்றார். இந்த மனிதருடைய உடம்பிலே எந்த ஒரு அழுக்குகளும் இருக்காது. இந்த மனிதருடைய உடம்பிலே எந்த ஒரு தூர்நாற்றமும் வீசாது. அந்த நேரத்திலே அல்லாஹினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதே போன்றுதான் ஒரு மனிதர் இந்த உலகத்திலே அவனுக்கு கடமையாக்கப்பட்ட ஐந்து நேர தொழுகைகளையும் சரியான முறையிலே தொழுகின்றார். இவ்வாறு ஒரு மனிதன் ஐந்து நேர தொழுகைகளையும் சரியான முறையிலே நிறைவேற்றினான் என்றால் அவனுடைய பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்பட்டுவிடும். இந்த மனிதர் ஐந்து நேரம் குளிக்கக்கூடிய நேரம் இவருடைய உடம்பிலே எந்த அளவுக்கு அழுக்குகள் இல்லாமல் போகுமோ அதே போன்றுதான் இந்த மனிதர் ஐந்து நேரம் தொழக்கூடிய நேரத்திலே இந்த மனிதனுடைய உடம்பிலே அவன் செய்த பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்பட்டு அவன் சொர்க்கவாசியாக மாறுவான் என்பதை அல்லாஹினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த வகையிலே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தொழுகையை பொறுத்த வரைக்கும் இந்த தொழுகை ஒரு மனிதன் பருவ வயதை அடைந்ததிலிருந்து அவனுடைய மரணம் தொண்டைக்குழி அடையும் வரைக்கும் இந்த தொழுகை அவனுக்கு கட்டாயமான ஒரு கடமையாக இருக்கின்றது. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இந்த தொழுகையை விடுவதற்கு அனுமதி கிடையாது. அந்த வகையில் இந்த தொழுகையை நாங்கள் சரியான முறையிலே ஐந்து நேரம் நாங்கள் தொழுகை நிறைவேற்றினோம் என்றால் எங்களுடைய அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்டு நாளை மறுமையிலே நபிமார்களோடோ நபியல்லார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடோ அல்லாஹுவை ஒவ்வொரு நாளும் காணக்கூடிய அந்த சுவர்க்கத்தை நாங்கள் அடைவதற்கு எல்லாம் அல்ல ரஹ்மான் அனைவருக்கும் உதவி புரிவான என கேட்டு விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.